பிரச்சனைகளும் வேதனைகளும் பாடுகளும் வரும்பொழுது தேவனுடைய அற்புத கரம் நம்முடைய குடும்பத்தை தாங்கி நடத்தி கொண்டு ஜீவனோடு வைத்திருக்கிறது. லூக்காவின் புஸ்தகம் 5:1-11 வரைக்கும் தேவன் இடைபடுவார் இந்த வேளையிலே. கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி இயேசுவை நெருக்கினார்கள். இயேசுவானவர் இதற்கு முன்பதாக நாம் பார்க்கும்போது கலிலேயா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களிலே பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறதான ஒரு சூழ்நிலையில, பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். திரளான ஜனங்கள் தான் எவ்வளவு பேர் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த நேரம் எப்படிப்பட்ட ஒரு நேரமாய் இருந்தது? இந்த திரளான ஜனங்கள் எவ்வளவு பேர்? இவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றதான நேரம் என்ன? நீங்க என்னைக்காவது யோசனை பண்ணிருக்கீங்களா? போகலாம், வசனம் அடுத்து வரும் பாருங்க. அப்பொழுது கடற்கரையிலே ஓரமாய் கடற்கரையிலே நின்ற இரண்டு படகுகளை கண்டார். ரெண்டு படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். படவையோ அவர் என்ன செய்திருந்தால், கடற்கரையின் அருகிலே அதை கட்டி வைத்திருந்தார்கள். அந்த நேரம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது விடியற் காலை நேரத்தில் விடிந்த பின்பு ஏற்படுகிற காலை நேரம் 6:00 to 6:30 அளவு என்று சொல்லி The Study of the Bible சொல்லுது. மாஸ்டர் ஸ்டடி பைபிள் அதை பத்தி சொல்லியிருக்கு. 40,000 பேர் காலை வேளையிலே அங்கே கூடியிருந்தார்கள் என்று சொல்லி சரித்திர வல்லுநர்கள் எழுதியிருக்கிறார். 40,000 பேர் கூடியிருக்கிற இடம்னு சொன்னா எவ்வளவு பேர் தான் இடம்? இந்த வாசித்ததான பகுதியிலே அப்பொழுது கடற்கரையிலே இரண்டு படகுகளை கண்டார். தேவ வசனத்தை கேட்கும்படி 40,000 பேர் கூடியிருக்கிறார்கள். அந்த இடத்துல அந்த கடற்கரையிலே இரண்டு படகுகள் நிற்கிறது. அந்த படகுகள் நிற்கிறதை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் படகுகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். படகையை கட்டி வைத்து விட்டார்கள். காலையில வர்றாங்க, 6:00 to 6:30 வந்துட்டாங்க மீனவர்கள். அந்த படகை கட்டி வைத்து விட்டார்கள். கட்டி வைத்து விட்டு கொண்டு வந்ததான அந்த வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. சாதாரணமா மீன் பிடிக்க போகக்கூடியதான நேரம் என்ன தெரியலன்னா, மீனவர்கள் கடலுக்கு போனாங்கன்னா 15 நாளைக்கு வரமாட்டாங்க. இன்னைய லெவல்ல கூட அப்படிதான். சில இந்த மீன்பிடி படகுகள் ஒரு வாரத்துல திரும்பிவிடும். சில படகுகள் ஆழத்துல கடந்து ரொம்ப தூரத்தில் கடந்து போய் 15 நாட்கள் கடந்து வருவார்கள். சிலர் ஒரு நாளைக்குள்ளாக போய்விட்டு ஒரு நாளிலே திரும்பி வருவார்கள். இவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட படகினுடைய நிலை என்ன என்று சொல்லி பார்த்தா, இந்த படகு இரவில் கிளம்பி காலையில வந்துடும். இவர்களுக்கு போதுமான அளவிற்கு இந்த மீன்களை பிடிக்கிற இவர்கள் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. வந்தவர்கள் அந்த ஓரத்தில் அந்த படகை கட்டி இருக்கிறாங்க. அந்த படகில் மீன் இல்லை. அந்த படகுல மீன் இல்லை. இவங்க வலையை அலசிட்டு இருக்கிறாங்க. அலசுற வலையில ஏதாவது மீன் இருக்குங்களா? அலசி கொண்டிருக்கிறாங்கன்னா வலையை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய டஸ்ட் மத்ததெல்லாம் எடுத்துட்டு அடுத்து அந்த நாள் இரவில் அவள் மறுபடியும் ஆயத்தமாகிறதற்காக வலைகளை அலசி அதை கட்டி வைக்கும்படியாய் அலசி கொண்டு இருந்தார்கள். இப்படி இருந்த சூழ்நிலை நீங்க இந்த பாண்டிச்சேரி பட்டணத்துல கடலோர பகுதிகளில் மீன் பிடிக்கிறவர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மீன் பிடிக்கிறவங்களாம் ரொம்ப கரடு முரடா தான் இருப்பாங்க. ஆனா மீன் பிடிக்கிறவர்கள் தைரியசாலிகளா இருப்பாங்க. சரீரத்தை நல்ல பலமா வச்சிருப்பாங்க. அவங்க மீன் பிடிக்கிறது மாத்திரம் தான் நோக்கம், மத்தவங்கள்ட பேசக்கூட தெரியாது. எத்தனை பேர் பழகிருக்கீங்க அவங்கள்ட்ட எல்லாம்? மீன் பிடிக்கிறவங்க போனீங்கன்னா அவங்களுக்கு பேசவே தெரியாது. அந்த மீனுக்கு என்ன பேரு, அந்த மீனுடைய வெயிட் என்ன இருக்கும், எங்க போனா என்ன மீன் கிடைக்கும், இதை தவிர அவங்களுக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. அந்த படவை கொண்டு வந்து நிறுத்திட்டு மீனை விற்கணும் வந்தா எனக்கு தெரியா இவ்வளவு காசு கொடுக்கணும் என்ன சொல்லுவாங்க? இவ்வளவுதான் வேலை. ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்தாங்க கோவளம் பீச்ல, நான் போயிருந்தேன். இவ்வளோ பெரிய மீன், அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோ இருக்கும். அந்த மீன் என்ன விலைங்க? இல்லை நீ வாங்க மாட்டப்பா. என்ன பதிலுங்க? நீ வாங்க மாட்டப்பா. இல்லை நீ விலைய சொன்னாதான் நான் வாங்குறேனா வாங்க மாட்டானேன்னு தெரியும். நீ விலைய சொல்ல மாட்டேன், எனக்கு விலை தெரியாது. போதுமா? இவர்களுக்கு படிப்பும் இல்லை, அந்த மீனுக்கான விலையும் குறிக்க தெரியவில்லை. கடினமான பேச்சு, கடினமான உடம்பு, முகங்கள் கடினமான பார்வைகள். இப்படி இருக்கிற மனிதர்கள் இதே மீனவர்கள் தான் அந்நாட்களிலும் அப்படியே தான் இருந்தார்கள். அதே மீனவர்கள் இன்னைக்கு போய் கிடப்போ கோவலத்தில் சொன்னார், இதனுடைய வேலை இவ்வளவுதான் சொன்னாரு. சரி ஓகே, நீ வெட்ட ஆரம்பிச்சுடு அப்படின்னு சொன்னான். அவ்வளவு பணம் இருக்குதா, நீ விலையே சொல்லலையே, அப்ப வெட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க.
நீ வெட்டி அதுக்கு என்ன வேலை நான் தரேன் அப்படின்னா. சோ கடினமானவனுக்கு கடின ஒரு பதில சொன்ன உடனே பயந்துட்டாங்க. அதுங்களாட்டி வந்தாங்க, ஏஜென்ட் வந்தாங்க, நாம கேட்ட விலையை விட நான் 2 மடங்கு எக்ஸ்ட்ரா தரேன்னு சொன்னாங்க. அவக்கே கொடுத்துருங்க அப்படின்னு. என்னை விட அதிகமா கேட்டாங்கல்ல, நான் கேட்ட மீனோட விலை எவ்வளவு தெரியுங்க, 5000 ரூபாய்க்கு கேட்டேன். ஆனா அதை வந்து கேட்ட எவ்வளவு தெரியுங்களா கேட்டான், 12000 ரூபாய்க்கு கேட்டான். அவருக்கே கொடுத்துருங்க, அதுதான் உங்களுக்கு லாபம்னு சொன்னேன். எனக்கு லாபத்தை நான் பார்க்கல, அவன் உனக்கு லாபமா இருக்கட்டும், நீ தான் மீன் பிடிச்சிட்டு வந்தவன் கோவலத்துல சொன்னேன். கடைசியில சொன்னேன், ஐயா எனக்கு இது விலையே தெரியல, நான் உங்கள்ட தப்பா பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க. என்ன இதே ஆண்டவருடைய வசனத்தை சொன்னேன், மீன் பிடிக்கிற பேதுருவை உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுங்க என்னாரு, தெரிஞ்சுக்கோ, அவருடைய பெயர் பீட்டர், அவர் இயேசு கிறிஸ்துவின் சீடரா இருந்தார். சத்தியத்தை எப்படி சொல்லணும்னு தெரியுதுங்களா, அப்படிதான் சொல்லணும். சோ மீன் பிடிக்கிறவள் அவைகளை விட்டறிங்கி வலைகளை அலசி கொண்டுதான், ஒண்ணுமே இல்லை. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அந்த படகுல ஒன்றில் ஏறினது, அது சீமோனுடையதாய் இருந்தது. சீமோனுடையதாய் இருந்தது. இந்த சீமோன் என்று சொல்லி அழைக்கப்படும் பொழுது அவனுடைய பெயருக்கு ஏற்றதான ஒரு காரியம் என்னன்னா, நாணல் என்கின்ற பொருள்படக்கூடியதான சீமோனாக அவர் காணப்பட்டார். நாணல் எப்ப பார்த்தாலும் அலைஞ்சுக்கிட்டே இருந்தீங்களா, இஸ் அ வேவரிங் மைண்ட் அப்படின்னு அதுக்கு பேரு. சீமோனுக்கு கடலுக்கு போனோம், மீனை பிடிக்க முடியல, வந்துட்டோம், அப்பாட்ட போய் என்ன சொல்றது, அம்மாட்ட போய் என்ன சொல்றது, ஒண்ணுமே இல்லாம இலை வச்சு சாப்பிடுறது. ஒரு மீன் பிடிச்சிருந்தா கூட 2 பேர் சாப்பிடலாம், ஒரு 2 மீன் பிடிச்சிருந்தா 4 பேர் சாப்பிட்டுருக்கலாம். இந்த நேரத்துல வலைய அலசி கொண்டு இருந்ததான நேரத்துல அந்த படகுல ஒண்ணுல ஏறுறாரு. அந்த படகு சீமோனுடையதா இருக்கிறது, அது சீமோனதா இருக்கிறது. அது கரையிலிருந்து சற்றை தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஜனங்கள் 40,000 பேர் கூடி இருக்கிறாங்க. 40,000 பேருக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணணும்னா, நோ மைக், நோ ஸ்பீக்கர்ஸ், நோ எனிதிங் எல்ஸ், நோ வீடியோ, எதுவுமே கிடையாது. 40,000 பேருக்கு தேவனுடைய வார்த்தை கடந்து போகணும், அதை பிரசங்கிக்கிறது இயேசு கிறிஸ்து. யோசனை பண்ணி பாருங்க, காலை நேரத்துல, விடியற் காலை நேரத்துல சூரியன் எழும்பி இருக்கு, 6:30 மணியால விலை இதை அலசி கொண்டு இருக்கிறார், 6:30 மணியில படகுல ஏறாரு. சீமோனை இதை தள்ளுனேன், ஏன்பா நானே அலசிட்டு இருக்கேன், விரவெல்லாம் போயிட்டு வந்து இத போய் தள்ளுன்னு சொல்றிய, வேற வழியில கேட்டுட்டான். கேட்டவர் யாருன்னு பேதுருக்கு தெரியாது, சீமோனுக்கு தெரியாது, ஆனாலும் ஒரு போதகர் என்று சொல்லி அறிந்தான். அவர் கேட்டுக்கொண்டதின் படியே என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, சற்றே தள்ளும்படி கேட்டுக்கொண்டார், அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். எப்படின்னா, அரைவட்ட வடிவிலே ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இவர் கடலிலே அவர் நின்று கொண்டிருந்தார். மக்கள் கால், இந்த கால் அளவு, முழங்கால் அளவு தண்ணீரிலே நின்று கொண்டே கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நாம என்னைக்குங்க அப்படி கேட்டிருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையில கேட்பதற்கு நாம் ஆவல் உள்ளவர்களாய் கடந்து போனோம். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு விடியற் காலை நேரத்திலேயே 40,000 பேர் அங்க கூடி இருக்கிறாங்க. அந்த 40,000 பேரும் கடலின் அலைவுகள் இருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் கால் ஊன்றி நின்று தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி நின்றாங்க. அவர்கள் தங்களுடைய கால்களை தண்ணீரிலே நனைத்துக் கொண்டு அலைகள் வந்து போய்கிட்டே இருக்கு, ஆனா கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு மக்கள் ஆவல் உள்ளவர்களா ஒரு செமி சர்க்கிள் நிக்கிறாங்க. அரைவட்ட வடிவில் நின்று கிறிஸ்துவனுடைய போதகத்தை கேட்கிறாங்க. இந்த போதகம் செய்து கொண்டு இருக்கிற நேரத்துல பேதுரு என்னன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறார். இவர் என்னத்துக்காக நம்ம படவை கேட்டாரு, என்ன சொல்லி கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேதுரு ஒரு பக்கம் தன்னுடைய செவிகளை சாய்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். வாசிங்க அடுத்த வசனம் 4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்த காலை வேளையில ஒரு போதகம் பண்ணிட்டாரு, போதகம் பண்ணி முடிக்கிறாரு. முடிக்கிற நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 9 மணி. The time is morning 9:00. இந்த 9 மணிக்கு முடிஞ்சிருச்சு, ஜனங்கள் ஒரு பக்கம் கலைந்து போறாங்க. ஆனா பேதுருவை கூப்பிடுறாரு, நீ வாப்பாங்க, நீ வாய்ப்பு. அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை அழைத்து அனுப்பி கூப்பிடுறாரு, வாப்பா. கேட்டுட்டு இருந்த இது தேவனுடைய வசனம், இப்ப வாங்க. இன்னைக்கு வந்து ஆழத்துல என்ன பண்றாரா, சீமோனை நோக்கி, இந்த படகை நீ ஆழத்துல தள்ளிட்டு போ, தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன்னுடைய வலைய போடு. இப்ப டைம் என்ன, 9 மணி. எந்த மீனாவது சூரிய வெளிச்சத்துக்கு மேல வருமா,
இந்த வசனத்தை படிச்சீங்கன்னு சொன்னா இதுக்கு நான் திரும்பவும் வருவேன், ஒரு முறை வாசித்துருவோம், அடுத்து திரும்பவும் வரலாம். அதற்கு சீமோன் ஐயரே, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கல, நத்திங் எல்ஸ், ஒன்றுமே இல்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வலைகளை போடுகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைகளை போடுகிறேன். This is obedience. நாம கூட ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும்னு சொன்னப்ப சந்தோஷமா சொல்றோம்ல, அந்த ஒபீடியன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். கர்த்தாவே நீ சொல்லுகிறீர் ஐயரே, நான் வலைகளை போடுகிறேன், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைகளை போடுகிறேன். நீங்க வலைகளை போட்டாதானே தெரியும் கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி. இந்த பேதுரு என்ன நினைச்சிருப்பாரு சொல்லுங்க, இந்த சீமோன் என்ன நினைச்சிருப்பாரு, நீங்க சொன்னபடி நான் போடுறையா, என்ன பண்றது, உங்களுடைய வசனத்தெல்லாம் நான் கேட்டுட்டேன், நீங்க போதக வேற பண்ணிட்டீங்க, நீங்க பண்ணதெல்லாம் என்னுடைய செவிகள் எல்லாம் ஏறிடுச்சு, ஐ பிலீவ், நான் உங்களை நம்புறேன், ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி போடுகிறேன் என்றால் அந்தபடியே பாருங்க, வலைகள் கிழிந்து போகத்தக்கதான மிகுந்த மீன்களை பிடித்தார்கள். எப்படி நடக்கும், காலையில 9 மணி வலைய போட்டாச்சு, மீன் எப்படிங்க நடக்கும், மீன் மேலேயே வராதுங்க. இரவுல தான் மீன் பிடிக்கிறவர்கள் வலைகளை போடுவாங்க, இரவுல தான் மீன் கிடைக்கும். ஆனா பகல்ல வலைய போட்டப்போ மீன் கிடைத்த பொழுது படகு அமிழத்தக்கதா அளவிற்கு அந்த ஒரு வலையிலேயே மாட்டிச்சு, அந்த ஒரு வலையை இழுத்துக்கிட்டு வர்றாங்க. அந்த வலையை இழுத்துக்கிட்டே வரும் பொழுது அந்த வலையை கிழிந்து போகத்தக்கதாக, ஆல்மோஸ்ட் டியர், அது கிழிஞ்சிடுச்சு. ஆங்கில வேதாமத்தில் ஈபிரிலையும் போய் பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கில வேதாமத்தை காட்டிலும் எபிரேய மதத்தில் சொல்லும் போது ஆல்மோஸ்ட் அந்த வலை கிழிந்து போனது. வலையில ஒரு சிறு ஓட்ட விழுந்துச்சுன்னா, ஒரு மீன் வெளியில வந்துருச்சுன்னா, அதுல இருக்கிற 10,000 மீன் வெளியில வந்துடும். தெரியுமா உங்களுக்கு, உம்முடைய வார்த்தையின்படி வலைகளை போட்டேன் என்று சொன்ன அந்த பேதுரு அதிசயத்தக்கப்பட்டு அவரும் அவர் சகோதரனாகிய யோவானும் பிரமித்து போய் அதை பார்த்து, பாருங்க, சீமோன் கூட்டாளியான செபதேயன் குமாரனாகிய யாக்கோப்பும் யோவானும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, சைகை காமிச்சாங்க, வந்தாங்க, ரெண்டு படகு நிறையத்தக்கதா எடுத்தாங்க. முடிஞ்சு போச்சுங்க, வலை கிழிஞ்சிருச்சு. இதுதான் தேவனுடைய அற்புத கரம். ஒரு பக்கம் இந்த வலையை இழுத்துக்கொண்டே வர்றாங்க, நேர்ல வந்துருச்சு கடல்ல, அது போட்டுக்கு அவங்க மாத்தணும், அந்த படகுல மாத்துறதுக்குள்ளாரையும் ஒரு டியர் வலை கிளிய ஆரம்பிச்சிருச்சு, மீன் வெளியே போகணும். ஆனா தேவன் என்ன பண்ணார் தெரியுங்களா, சொன்னது கிறிஸ்துவானவர், மீன்கள் கட்டுப்பட்டது, வலைகள் கிழித்திருந்தாலும் மீன்கள் வெளியே வரக்கூடாதபடிக்கு தேவனுடைய அற்புத கரம் அதன் கீழே இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் பாடுகளும் வரும்பொழுது தேவனுடைய அற்புத கரம் நம்முடைய குடும்பத்தை தாங்கி நடத்தி கொண்டு ஜீவனோடு வைத்திருக்கிறது. நீங்க என்றைக்கோ மரித்து போயிருப்பீங்க, என்றைக்கோ அந்த சமுதாயம் கீழே தள்ளி இருக்கும், ஆனா தேவனுடைய அற்புத கரம் உங்களை தாங்கி இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறது. இம்மட்டும் நடத்தின தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நிறைய பேர் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டீங்க, ஆனா தேவன் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களை அந்த வலைகளின் கீழாய் தாங்கினது போல உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய கரத்தை வைத்து தாங்கி நடத்தி உங்களை கரை சேர்த்து இந்த சபையில வைத்திருக்கிறார். பாருங்க, நம்முடைய நன்மையினாலா, அவனை மேலும் பாராட்டின அன்பு, அந்த கிருபை, அந்த இரக்கம், தேவனுடைய அற்புத கரம் வலைகளை தாங்கினதை போல நம் வாழ்க்கையை தாங்கும். இந்த பேதுரு சொல்லியிருக்கலாம், ஐயா நீர் ஒரு தச்சன், நீ ஒரு தச்சன், நான் கடலாடி, நீர் ஒரு தச்சன், உமக்கு மரம் என்ன மரம் என்று தெரியும், அந்த மரத்தில் என்ன செய்யலாம் வேண்டும் என்று சொல்லிதான் உமக்கு தெரியும். ஆனால் நானோ கடலாடி, என்னுடைய அப்பன் கடலாடி, என்னுடைய முப்பாட்டர்கள் எல்லாம் கடலாடி, இந்த கெனசரத்து கடல் எனக்கு ஒரு விளையாட்டு அரங்கம். நீ எப்படி சொல்லலாம் என்னை போய் மீன் பிடி என்று சொல்ல, அதுவும் காலை வேளையில மீன் பிடிக்க முடியுமா, மீன்கள் மேலே வருமா என்று சொல்லி அவர் கேட்டிருக்கலாம், உள்ளத்திலும் கேள்வி எழுந்திருக்கலாம். ஆனால் கேட்காமலே அவர் செய்த காரியம், ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் வலைகளை போடுகிறேன். நீங்களும் எந்த வார்த்தையும் கேட்காதபடி உம்முடைய நாமத்தினாலே இந்த செயலை செய்கிறேன், வலைகளை போடுகிறேன். ஒரே ஒரு ஆத்மாவை இந்த வருஷத்துல தாருமாண்டவரே, ஒவ்வொரு மனிதன் மேலும் தேவனுடைய ஊழியத்தினுடைய அர்ப்பணம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்ல, கடைசி நாட்கள் இது, கடைசி நாட்கள் இது,
நாம நிறைய நாம சந்தித்துக் கொண்டு இருக்கிற அந்த கடைசி நாட்கள் இது. இதுலதான் ஆண்டவருக்கு நம்ம பெரிய காரியங்களை செய்யணும். பாருங்க, ரெண்டு வலைகள் ரெண்டு படகு நிரம்பிடுச்சு, உதவிக்கு ஆட்களை கூட்டி செய்யும்படியாக இந்த பேதுரு பாவியான மனுஷன் என்னை விட்டு போகணும். நம்ம நிறைய பேர் என்னன்னா, ஆண்டவரே அற்புதத்தையும் அதிசயத்தையும் வாங்கிப்போம், எல்லா நன்மையும் வாங்கின பிறகு நான் ஒரு பாவி ஆண்டவரே, எனக்கு நான் ஐ அம் அன்ஃபிட், என்னை விட்டு போயிடுங்க. நம்ம இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவ தேடுகிறவங்களா இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஒரு மீன் கடிச்சு சாப்பிட்டேன்றதுக்கா இருக்கக்கூடாது, இன்னைக்கு ஒரு காடை கடிச்சிச்சு சாப்பிட்டேன்றதுக்கா இல்ல இருக்கக்கூடாது. எல்லா நாளும் அவர்கிட்ட நீங்க மீனை வாங்கிக்கணும், எல்லா நாளும் காடைகளை வாங்கிக்கணும், ஆனா அவருக்காக உண்மையா இருக்கணும். ஆண்டவர் உங்களோட வீட்டில அப்பமும் தண்ணீரும் திராட்சை ரசமும் குறைபடாது நடத்துகிற தேவனும், உங்களுடைய சம்பாத்தியத்தின் பணத்தை பொத்தல் பைகளிலே போடாதபடிக்கு கர்த்தர் அதை சேமித்து வைக்கும்படியான கிருபை கொடுக்கிற தேவனும், உங்களோட வீட்டிலே ஒரு நாளும் ஆவியானவர் உங்களை விட்டு விலகாதபடி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தேவையாகவும், அவரையே நீங்கள் அண்டிக் கொள்ளுகிற ஜனமாய் இருக்கிறவர் நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார்.